ஆதார் படம் முதல்ல வந்து இந்த படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கதாபாத்திரத்தை எனக்கு வடிவமைச்சு கொடுத்த இயக்குனர் ராம்நாத் பழனிக்குமார், என்னுடைய தயாரிப்பாளர் வெண்ணிலா சசிகுமார் அவர்களுக்கும் திருமதி சசிகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு சொசைட்டியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நடக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் உலகம் ஒரு வர்த்தக மையமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் மனிதர்களுடைய உயிர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிறது எந்த நிலையில இன்னைக்கு மக்கள் ஒரு இழுத்திட்ட மக்கள், ஒரு அடிமட்டத்திட்ட மக்கள், ஒரு வெகுஜன மக்கள் எந்த நிலையில இருக்காங்கிறதுக்கான ஒரு படமா, இது முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான படம் தான். இதுல வந்து நகைச்சுவையா அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, குத்துப்பாட்டு அப்படின்னா எதுவுமே கிடையாது. இது ஒரு ஒரு தரமான ஒரு படமா பண்ணணும்னு நினைச்சு தான் இயக்குனர் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படங்கள் நிறைய வர்றது இல்லை. சில படங்கள் இப்படி வர வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு கடமை நம்மளை மாதிரி பொறுப்புள்ள கலைஞர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்துல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா பாமக மக்களின் கோவலையை வந்து இன்னைக்கும் பணம் வைத்திருக்கக்கூடிய எஜமான்கள் காவல்துறையை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஆண்டாண்டு காலமா நடக்குது, வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்களோ அதை இன்னைக்கு உள்ளவங்க பண்றாங்க. என்ன சொல்ல போனா காவல்துறை இங்க இருக்கக்கூடிய சில அரசியலமைப்பு சட்டங்கள் இது எல்லாமே வந்து வெள்ளையர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது, இன்னும் வந்து சரி செய்யப்படாமல் அதையும் நம்ம தொடர்ச்சியை தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். அதனால இன்னைக்கு வந்து ஒரு 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 செங்கல் மண் கல் இருந்து இருக்கிற மரியாதை கூட மனித உயிர்களுக்கு இல்லை அப்படிங்கறத விசேஷமான உண்மை இல்ல. காவல்துறை வந்து கண்டிப்பா இந்த பின்பற்றாங்க சாத்தான் முழங்குறது நீங்களும் நானும் பார்த்து செய்யறாங்க. அது நடந்துகிட்டு தானே இருக்கு. இந்த மாதிரி நம்ம பர்டிகுலர் இவங்களை தான் குறை சொல்லணுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது. ஒரு ஒரு கொத்தனார் வேலை செய்யறதுனால ஒரு இசைய வந்து அப்ப என்ன பண்ண முடியும், நான் போய் உதவி தான் கேட்க முடியும். செய்யறது செய்யாத அவங்க தான் செய்யணும். அப்புறம் அது அங்கே வந்து சில தர இணைவு நடக்கும் பொழுது அவங்க மேலதிகாரி சொல்றதுன்னு அவங்க கேட்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு மேலதிகாரி யார் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு யார் சொல்லுவாங்க, ஒரு மன்னர், ஒரு முதலமைச்சர், அமைச்சர், இந்த இடத்துல உள்ளவங்க தான் செய்வாங்க. இது நடக்கிறதானே, இதுல போய் நம்ம என்ன இல்ல எல்லாத்தையும் நம்மளும் பாத்துட்டு தானே. சட்டம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மாதிரி ஜெய் பீம் என்ற படம் வந்தது, அது வந்து வில்லியனா இருக்கவங்களுக்கு கூட ஒரு நீதியை வந்து வழங்கி இருக்குது அப்படின்னு அதுல காட்டியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீதி அரசர் வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நடந்துட்டு இருக்க கதை இதுல வந்து நீதியை வந்து தவற விட்டு இருக்க மாதிரி சொல்றீங்களா? இப்ப நடக்கிற காவல்துறையும் ஆட்சி வச்சு சொல்றீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம இது எப்படி வேணாலும் நீங்க உருவப்படுத்திக்கலாம், அது கிடையாது. எல்லாருக்கும் நியாயம் கிடைச்சிருச்சுன்னு நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாத்துலயும் நியாயமா நடக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் நியாயம் கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு பொய். அப்போ ஒருவேளை நீங்க அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா தான் நான் எடுத்து, அது கிடையாது. சில இடங்கள நடக்குது, பல இடங்களை மறுக்கப்படுங்கிறதா உண்மை. இந்த ஆட்சியில காவல்துறை சரியா நான் படத்தை பத்தி பேசுறேன். ஆக்சிடென்ட் ஆகுது, எனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா இறங்கி நின்று ஏதோ உதவி பண்றேன். சில பேர் இன்னும் படம் முடிக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, அது நாலு பேருக்கு அனுப்பி விடுறாங்க. ரெண்டு பேருமே மனிதர்கள் தான். ஒரு நாய்க்கு அடிபட்டா கூட பதர்ன இந்த சமூகம் இன்னைக்கு மனுஷன் அடிபட்டு கிடந்தா கூட கழுத்துல கையில இருக்கிற செல்போனை எடுத்துட்டு போலாம்னு நினைக்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு 100 சவரன் போட்டிருந்தாலும் அந்த உயிரை அப்படியே காப்பாற்றணும் தூக்கிட்டு ஓடிட்டு ஆஸ்பத்திரிக்கு போற மனிதர்களும் இருக்காங்க. சோ அந்த இடம் பொருள் சூழல் தான் ஒன்னு ஒன்னு தீர்மானிக்கிறதுங்கிறதா இந்த படத்தின் மூலமா சொல்றேன். வெந்து தெரிஞ்சது காடுடைய தேங்க்ஸ் மீட் வச்சாங்க, அதுல ஐஸ்வரிய கணேஷ் தயாரிப்பாளர் என்ன சொல்லிருக்கா, இனிமே சென்டிமெண்ட் படத்துக்கு எல்லாம் இது வேலையே கிடையாது, இனிமே மாஸ் படம் தான் இறங்கி செய்யும். உலகத்தின் சிறந்த படங்கள், உலகத்தினுடைய சிறந்த படங்கள், அது டைட்டானிக்கா இருந்தாலும் சரி சேதுவா இருந்தாலும் சரி, மனிதனை கலங்க வச்சு அழுக வச்சுட்டு வெளியில அனுப்புற படங்கள் தான் காலத்துக்கும் அழியாமல் இருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச அறிவு. என்னுடைய அம்பாசமுத்திர அம்பானி 2010, அதுக்கப்புறம் 2016 வந்து திருநாள் பண்ணேன் ஜீவநயன் தர படம். ரெண்டு படங்களும் நல்ல படங்கள் தான். அதுக்கு முன்னாடி டைலாக் எழுதின படம் திண்டுக்கல் சாரதி. இந்த மூணு படங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு சின்ன டைரக்டர் எல்லாருக்குமே ஒரு ரெண்டு படம் எடுத்த பிறகு ஒரு தாட் ப்ராசஸ் மாறும். அது என்ன அப்படின்னா ஒரு அனுபவ ரீதியாக நம்ம ஏதோ வேறு ஒன்று செய்ய வேண்டியிருக்கோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆடியன்ஸோடைய மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டடாக ஒரு 50-60 வருடங்கள் சினிமா பார்த்து ஒரு டயர்டாகி இதுதான் இதுதான் இன்ட்ரல் பிளாக், ஸோ இன்ட்ரல் பிளாக் இதுனா இதுதான் ப்ரீ கிளைமேக்ஸு, ப்ரீ கிளைமேக்ஸ் இது தானா இதுதான் கிளைமேக்ஸு அப்படின்னு டிசைட் பண்ணுற அளவுக்கு எல்லா ஆடியன்ஸுமே வந்து ஒரு எனர்ஜியான பிறகு
நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணால் அது 100% கரெக்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவை ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். ஒன்று. இன்னொன்று வந்து ரியாலிட்டி சினிமா ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்க அங்கேருந்து எனக்கு ஆரம்பிக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கம்ப்ளீட்டடாக ஒரு 1 இயர் 1.5 வருஷம் கிட்டே வந்து எந்த ஒர்க்குமே பண்ணாமல் நான் நிறைய ஃபிலிம், அதர் கண்ட்ரி ஃபிலிம்ஸு எல்லாமே வாஷ் பண்ணேன். மற்ற ஸ்டேட்ஸில் என்ன நடக்குது, மலையாள சினிமாவில் என்ன நடக்குது, கன்னட சினிமா, தெலுங்கு சினிமா, டோட்டலி எல்லாமே நான் வாட்ச் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 1.5 வருஷம் அமைதியாக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாட் ப்ராசஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் வந்தது தான் இந்த ஆதர். சில இடங்களில் படத்தில் வந்து கொஞ்சம் லேக் இருக்குண்ணா. அதாவது ஹாஸ்பிட்டல் காமிக்கிறீங்க, அங்கே பிரசவ வார்டு காமிக்கிறீங்க. எந்த பிரசவ வார்டிலும் பார்த்தீங்கன்னா பரிதாவோ சேரியோ கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அங்கே ஆப்ரேஷன் தியேட்டர் போய் குழந்தை இப்போ பிறந்துச்சுனாவே நைட்டில் தான் கம்பல்சரி இருப்பாங்க. நீங்கள் காமிச்சிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புடவையில் பரிதாவெல்லாம் படுத்துருக்காங்க. இது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இல்லை இல்லை, அது யோசிப்பாங்களே அப்படின்னு. இல்லை இல்லை, அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப ஒரு அவேலே ஒரு இருக்குன்னு நான் நினச்ச கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. இது மெயினில் இல்லைன்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் அது ரெண்டாவது அரசு மருத்துவமனை தானே நான் காட்டியிருக்கேன். அரசு மருத்துவமனையில் அவ்வளோ ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதெல்லாம் இருக்காது. ரெண்டாவது, ரொம்ப எளிமையாக அங்கே ஒரு பழகிய ஒரு ரிலேட்டிவை பார்க்க வர இடம் தான் அது. அவங்க மேலே கதை இல்லை. போயிருக்கீங்களான்னு இல்லை, போயிருக்கேன் போயிருக்கேன். நீங்க சொந்தக்காரா இருந்தா கூட இல்ல, குழந்தை பிறந்த பிறகு தானே, குழந்தை பிறந்த பிறகு ஒருவேளை அவங்க போட்டிருந்திருக்கலாம். ஹாஸ்பிட்டலை விட்டு அவங்க வெளியே வர வரையும் அவங்க அந்த ட்ரெஸ் தான் இருப்பாங்க. சரிண்ணா, ஒருவேளை அது நீங்க கேக்குறது சரியா இருந்துச்சுன்னா அதை நான் தவறு பண்ணிருக்கலாம். இல்ல, அது என்ன சினிமா தானே, ஒய்ஃப் காணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து அங்க போய் குடுன்னு எப்பயுமே இருப்பாங்க. இக்மூர்லயே அங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி குழந்தைய வாங்கிக்க சொல்லுவாங்க. அங்கிருந்து திரும்ப ஸ்டேஷனுக்கு அனுப்புற மாதிரி எல்லாம் காட்டியிருக்கிறீங்க. ஆமாண்ணா, அது என்ன காரணம் நானே நான் அது வந்து நான் சொல்றேன். ஆக்சுவலி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூடவே நான் டிராவல் ஆகி ஒரு 1 இயர் கிட்ட இதில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்டேட்டட் சில விஷயம் என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் வாசல்லே எஸ்ஐ கேபின் இருக்குது. இப்போது ஸ்டேஷனுக்கெலாம் போக வேண்டியதில்லை, ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐ கேபினில் போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆயிடலாம். அதுக்கு பிறகு அங்கிருந்து அவங்க கொடுக்குற செய்தியை வச்சு தான் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்குன்றது ஒரு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனாக எனக்கு வந்துச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நான் அவங்க கூட ட்ராவல் ஆகி ரிசர்ச் பண்ணி மேக்ஸிமம் சரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நான் அதில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கார், அந்த கார் கம்பெனியுடைய ட்ராவல், அவங்க கூட ரிசர்ச். ஸோ இது என்ன நடக்கும், இந்த மாதிரி இருந்தால் அவங்க எந்த அளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க, அது அந்த ப்ரெஸ்டீஜுக்காக அவங்க எவ்வளோ தூரம் அவங்கள வந்து அர்ப்பணிப்பாங்க. ஏன்னா ஒரு காரோடைய லோகோ, ஒரு எம்ப்ளம்ங்கிறது எவ்வளோ பெரிய கௌரவமாக அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச்சு. அதுக்கப்புறம் இந்த லைமன், ஒரு கட்டிட தொழிலாளியாக ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே உள்ளவங்களுடைய வாழ்க்கை பதிவு, இந்த 3 லேயர்ஸும் எப்படி மிஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே புஷ் பண்ணுதுன்றது தான் அருண்பாண்டியன் சார் சுட்டுகிட்ட பிறகு ஒரு 20 காட்சிகள் வரும். அந்த 20 காட்சிகள் தான் இந்த திரை ஆதாரை தூக்கி நிறுத்தக்கூடிய சினிமா அந்த இடத்துலதான் வருது. அது வரைக்கும் நான் திரைக்கதையை தான் பண்ணிட்டே வரேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிற இடத்துல தான் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி எல்லாருமே பார்ப்போம் நம்ம. ஸோ அந்த இடத்துல வந்து சரியான ஒரு கதை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 ஃப்ளாஷ்பேக் பண்ணி கிழிச்சு போட்டிருக்கேன். எல்லாமே ரெகுலர் மூடுக்குள்ளே இருக்குது. வேண்டாம் 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 வேண்டாம். அப்போ 5வது எனக்கு ஸ்பார்க் ஆனது தான் இந்த கார் அரசியல். அப்போ இன்னொரு பேசிக் இதில் என்ன கமர்ஷியலாக நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு சைக்கிளில் போகிறவனுக்கும் ஒரு பைக்கில் போகிறவனுக்கும் வந்து ஒரு காரில் போகிறவனை பிடிக்காது. ஆனால் அவனை காரணம் கேட்டிங்கன்னா எந்த ரீசனுமே இருக்காது. அது ஒரு இயல்பான ஒரு இயலாமை, அது ஒரு கோவம். முடியடிச்சிட்டா கூட அவனை ஃபஸ்ட்டு திட்டுவோம் நம்ம, அந்த மாதிரி தான். அப்போது ஒரு காரு கீழே சைக்கிள் டூ வீலர் வச்சுருக்கவங்க தான் அதிக பர்சன்டேஜ். அப்போ அவங்கள வெகுஜன மக்களை கவரக்கூடிய ஒரு திரைக்கதையாக அது இருக்கணுங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னொன்று, இந்த கார் வந்து எந்த கம்பெனியோடையும் மேட்ச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொசான் ரிவால்டுங்கிற அந்த பேரை கூட ரொம்ப ரிசர்ச் பண்ணி தேடி வேர்ல்டு வைஸ் எங்கேயுமே அது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி பிறகு தான் அந்த கார் பேர் வச்சுருவோம். அதே மாதிரி அந்த மாடல் வந்து கம்ப்ளீட்டாக சிஜியில் கிரியேட் பண்ணுது. அந்த கார் வந்து கம்ப்ளீட் சிஜி, எந்த கார் டிசைன்ஸோடையோ மாடலோடையோ கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுவும் பண்ணியிருக்கோம். லோகோவும் நான் வேறு ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணியிருக்கேன், யாரோடையும் கனெக்ட் ஆகாமல் பண்ணியிருக்கேன். இந்த படத்துடைய ஆதார் எதுக்காக வச்சுருக்கேன், ஆதார் கார்டுன்றது நம்ம லைஃப் எல்லாமே கண்டுபிடிக்க. ஆமாண்ணா, அதுக்கான பதில், அதுக்கான பதில் வர. ஆதார்ன்றது உங்களுடைய அடையாளம் அந்த ஆதார் கார்டில் இருக்கும். சரி, அப்படியாப்பட்ட ஆதார் கார்டையே வந்து மாற்றி ஒரு மற்றொரு ஆதாரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள்? இல்லை, அப்படி சொல்ல வரலண்ணா, அது வேற ஒரு ஆங்கிள். நான் என்ன எழுதுனாங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலி என்னென்னா, இது ஒரே ஒரு இடத்துல அந்த ஆதாரங்கிற வார்த்தை கனெக்ட் ஆகுதுண்ணா ஃபிலிமில். எந்த இடம்னா அடையாளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கனெக்ட் ஆகும். பொலிட்டிக்கலாக எனக்கு அரசியல் தெரியாது. ஏன்னா அரசியல் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் முத படத்தில் நான் புத்தியை காட்டியிருந்துருக்கணும். எங்கேயாவது ஒரு வசனம் கூட இருக்காது. அடுத்து நான் செய்ய மாட்டேன், அடுத்தும் செய்ய மாட்டேன். ஸோ என்னென்னா பொலிட்டிக்கல் வந்து அது தனி ரிசர்ச், அது உள்ளலாம் நான் போகல. ஒரு இயல்பான ஒரு சாமானியன்
ஒரு அழகான ஒரு ஒரு சின்ன போயிட்ரிக்கான ஒரு மலையாள சினிமா மாதிரியான ஒரு அழகான ஃபீல் குட்டட் மூவி அதை நம்ம கொடுத்தா போதுங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டு. யாரையும் இதில் காயப்படுத்தக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பிகினிங்கே நான் கேர்ஃபுல்லாக சப்டைட்டில்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காவல்துறையில் வந்து ஒரு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பொம்பளையையும் நான் உள்ளே வச்சுருக்கேன். மனிதநேயம் உள்ள ஒரு காவல்துறை உள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு கில்ட்டி கான்சியஸில் ஷூட் பண்ணிக்கக்கூடிய அருண் பாண்டியனும் உள்ளே தான் இருக்கார். இதை பண்ணிவிட்டு தூக்கமே வராமல் தவிக்கிற பிரபாகரும் அங்கே தான் இருக்கான். ஸோ எல்லாருமே சூழல் கைதியாக தான் இருக்காங்கன்றது தான் நான் போர்ட்ரேட் பண்ணுறேன். அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் என்ன சொல்லுறேன், ரேர் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு ஒரு இடத்துல கேர்ஃபுல்லாக டைலாக் எழுதியிருக்கேன். எங்கேயோ ஒரு இடத்துல எந்த துறையில் வேணாலும் நடக்கணும். இப்போ சினிமாவில் கூட நம்ம இண்டஸ்ட்ரியில் கூட ரேர் மிஸ்டேக்ஸ்னு ஒன்று நடக்கும் இல்லையா. மருத்துவத்துறையை நீங்கள் சாடிருக்கீங்க, அதாவது போஸ்ட்மார்டம். ஆமாண்ணா, காவல்துறை போஸ்ட்மார்டம் இதெல்லாம் கலந்து நீங்கள் தொட்டுட்டீங்கனாலே ஒன்றே ஒன்று சார்ந்தது தானே. ஸோ டாக்டரே டாக்டரோ அவங்க இதெல்லாம் சார்ந்த தொழில் தானே. எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்கிறீங்களான்னு? இல்லவே இல்லை, யாரையும் குற்றம் சொல்லலை. இதில் வேறு டாக்டர்ஸும் இருக்காங்க. அதில் ஒரு டாக்டரும் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் மினிஸ்டரோட ப்ரெஷர் ஒன்று இருக்குதுன்னு நான் அதிகப்படுத்திகிட்டே வரேன். ஸோ அப்போது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கூட அவங்களுக்கு ஒரு காரணமாக அழுத்தமாக அமையுது. காவல்துறையை இயக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷராக கூட அது இருக்கலாம். வந்து மேலாதிக்க சக்திகளால் தான் இயங்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம படம் சொல்லுவோம். மேலாதிக்க சக்தின்னு சொல்ல வரலன்னா, ஆக்சுவலி நான் சொல்ல வந்து சிம்பிள் எளிமையான ஒரு கருத்து, ரிஃப்ளெக்டிங் சிம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு நான் போட்டிருப்பேன். எளிமை எளிய மனிதர்களின் பிரதிபலிப்பு. அதாவது ஒரு சாமானியன் எந்த உலகமும் தெரியாத ஒருத்தனுக்கு பின்னாடி ஒரு வேறு ஒரு லேயரில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டுமா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணுன்றது ஒன்று. இன்னொன்று, ஒரு எளிய மனிதனுடைய ப்ராக்டிஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஒரு ஸ்டேஷனில் போய் அவன் சொன்னால் அவன் நம்புறான், சரி ரைட் இதுதானே. ஏன்னா என்ன ஒன்றே ஒன்று அவனுக்கு பிடிக்கல, என் ஒய்ஃப் தப்பானவ அப்படின்னு சொன்னதை மட்டும் அவன் ஏற்றுக்கல. அந்த இடத்த நான் வந்து ரொம்ப கான்சியஸாக லாஸ்ட்டில் அவன் தேடுறான்னு வச்சுருக்கேன். போலீஸ் சொன்ன எதையுமே அவன் வந்து இது பண்ணிட்டான். ஆனால் அந்த ஒரு இடத்த அவன் நம்புறான், ஒய்ஃப் வந்து ஓடி இருக்க மாட்டா. ஸோ எங்கேயோ காணாமல் போயிருந்துருக்கலாம்னு நினைக்கிறான். அப்போ லாஸ்ட்டு பெயினாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இவன் தேடுவான் ஒய்ஃபை அப்படின்றத தான் வந்து ஆடியன்ஸ்க்கான பாதிப்பாக நான் விட்டுட்டேன். கேரக்டருக்கு ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ அந்த இடம் தான் படத்தை ஹைலைட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று விஷயம் இதை பண்ணதுக்கு ரீசன் சொல்லிடுறேன்னா, கிளிஷே ஃபார்மேஷன் பார்க்க மாட்டேங்கிறாங்கண்ணா. எவ்வளோ படங்கள் நான் பார்க்குறது, நீங்கள் பார்க்காத படமாக சொல்லுங்க. இப்போ உங்களை நேரம் உங்களை உட்கார வைக்கிறதே என்னோடய சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். முதல்ல உங்களால் பின்ட்ராப் சைலன்ஸில் நான் உள்ளே உட்காந்து பார்த்தேன். இப்போ இவ்வளோ நேரம் நீங்களாம் என்ன கொஞ்சம் சாதாரண ஆளுங்களா? நீங்களாம் எவ்வளோ பெரிய படங்கள் பார்க்குறீங்க? ஒரு நாளைக்கு மூணு படம் பார்க்குறீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வெளில வரேன். 2016 அப்புறம் இந்த ஆதார்ன்ற ஒரு கதையை வச்சு தேய் தேய்னு தேய்ச்சி பாரதி ராஜா சார், அமீர் அண்ணா, சீனிவாசன் மலையாள சீனிவாசன் சார், வெற்றிமாறன், கட்டடத்தமிழ் ராமண்ணா, யுவன் சங்கர் ராஜா, இப்படி பெரிய பெரிய லெசன்ஸ் எல்லாரையும் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைன் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை நான் எடுத்துகிட்டு பண்ணி வெளியில் வரேன். அப்படி ஒரு வேளை நான் வரலைன்னா இவ்வளோ நேரம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்க முடியாது. இப்படி தான் நான் நம்புகிறேன் இனி எடுக்கிற சினிமாக்கள். ஸோ இவ்வளோ எஃபெக்ட் போட்டால் தான் நம்ம ஓரளவுக்கு அது நல்ல படம்னு எடுக்க முடியும். ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்யூப்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் மேம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து 100% ஓப்பனாக கேட்டுருந்தேன்னா மீடியா உங்களெல்லாம் நம்பி தானே நான் இவ்வளோ பெரிய கதை பண்ணியிருக்கேன், இவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டிருக்கேன். பார்த்துக்கேன் பத்திரமா. தேங்க்ஸ். பல ஒரு நிமிஷம் பல முடியும்.
இங்கிருந்து நான் யாருடைய பாப்பா சார், வெரி நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் நான் கேட்கிறேன்.